கூடி சேர்ந்து வெங்கட்ராமகிருஷ்ணன், பஞ்சவன், பாரிவேந்தன். ரூம் நம்பர் 34. பாப்பலாம். என் பேர் மணிமாறன், எம்எம். இங்க இருக்கிற எல்லா இன்ஜினியரிங்களும் மில்லிமீட்டர் கூப்பிடுவாங்க. டீ காபி வாங்குறது, துணி துவைக்கிறது, அயன் பண்றது, அசைன்மெண்ட் கார்டு பண்றது எல்லாம் நம்ம தான். ஆனா படிக்கிறது மட்டும் நீங்க தான் படிக்கணும். ஃபிக்ஸட் ரேட், நோ பார்க்கிங். ஏய் மில்லிமீட்டர், ஒரு நிமிஷம். போட்டோ எடுக்கிறீங்களா? எடுங்க எடுங்க. இது கிலோ பைக், இது மெகா பைக், இது உங்க அம்மா ஜிகா பைக், பட் நத்திங் பைக். சரஸ்வதி நமஸ்துத்யம். நா பக்தி, நா பக்தி. கரிஷாமி சித்தி. ஹாய், ஐ வெங்கட். என் பேர் செந்தில். வாணி சரஸ்வதி. சார், பஜனை பண்ணியே பாஸ் பண்ணிடலாம்னு பாக்குறாரு. ஏய் வெளியே போடா. ஏய் மில்லிமீட்டர், உன் மீட்டர் எவ்வளவு? ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைக்கு 2 ரூபா, ரெண்டு பைக்கு 2 கிலோமீட்டருக்கு 8 ரூபா. இந்தா மிச்சத்தை நீயே வச்சுக்க. நம்மளுக்கு இந்த டிப்ஸ் வாங்க பழகலாம் கிடையாது. சரி விடு, நைட்டு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு ஓட்டை இல்ல ஜெட்டியா போட்டுக்கோ. ஆரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரிடம் பம் பம். சீனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஜெட்டியோட காலில் விட வச்சு கலாச்சிட்டு இருந்த நேரம். விழுந்தது என்னமோ சீனியர் காலில், முடிச்சது பாரியோட முகத்தில். அன்னைக்கு தான் பாரியை முதல்ல முதல்ல பார்த்தோம். புது தொண்டர். பஞ்சவன் பாரிவேந்தன். என்னடா பேர் இது? பாரிவேந்தன். உள்ளுக்கு தேர் கொடுத்தானே அந்த பாரி. சரி வா, தலைவருக்கு பேண்ட் கொடு. சொல்றான்ல, கரெக்டுமா தம்பி? கரெக்டு. ஏய் நீ என்ன செவிடா? மவனே உனக்கு. ஈர பேண்டோட இருந்தா சளி பிடிச்சி ஜுரம் வந்துடும். கரெக்டு. ம், என்னது கிறிஸ்டியனா? ஹே ஜேம்ஸ் பாண்ட் சார், சொல்டா அவங்க கிட்ட என்ன பண்ண சொல்டா? Take off your pants, man, or he'll piss on you. ஆமா, இப்போ நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டுன? I was born in Coimbatore, studied in California, so little slow in Tamil. இங்க ஒண்ணு அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. Where is it? ஹே, என்ன அதுக்குள்ள பேண்ட போட்டீங்க? கரெக்ட். உங்கள் கால்சராயை அகற்றி விடுங்கள், இல்லையே இவர் உங்கள் மீது சிறுநீர் அபிஷேகம் செய்து விடுவார். சிறுநீர் அபிஷேகமா? என்ன தமிழ்டா இது? பண்டே தமிழ்ரா. சோடா. ஏய் வாடா, வெள்ள வாடா. நீ மட்டும் இப்ப வரல, அப்புறம் உன் கதவுலயே நான் சிறுநீர் அபிஷேகம் பண்ணிடுவேன். பத்து வரைக்கும் எண்ணுவேன். நீ வெளியில வரலன்னா இந்த செமஸ்டர் பூரா ஓ ரூம் வாசல்ல தான் ஒண்ணு கடிப்பேன். பத்து
தலைவா, யூ ஆர் கிரேட், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. Salt water is a great conductor of electricity. 8th standard physics la padichom. Iva apply panita. Dr. Virumandi Sandhanam. ICU oda principal. Pasanga chellama virus in koopduvanga. Virus ku ellame poti dhaan. Avar endha vishayathilum yaarum jeikka koodadhu nanipaar. அவருக்கு நேரம் ரொம்ப முக்கியம். டைம் சேவ் பண்றதுக்காக ஷர்ட்ல பட்டன் வைக்க மாட்டாரு, வெல்க்ரோ தான். டைய கட்ட மாட்டாரு, மாட்டிக்குவாரு. நம்ம சிவாஜி ரஜினி மாதிரி ஒரே நேரத்துல ரெண்டு சப்ஜெக்ட ரெண்டு கையால எழுதுற அளவுக்கு திறமைசாலி. இன்னும் சொல்ல போனா ரெண்டு காலாலையும் கூட எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தார். லஞ்சுக்கு அப்புறம் எக்ஸாக்டா 7.5 நிமிஷம் பவர் நாப். அதுக்குள்ள அவர் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க்னு நினைக்கிற நகம் வெட்டுறது, மூக்கு முடி வெட்டுறது, ஷேவ் பண்றதுன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு கோவிந்தனுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏய், வைரஸ் முட்டி எடுத்து வராரு, எல்லாம் வெளிய வந்துருங்க, வாங்க வாங்க. என்ன குக்கு சார், இது குக்கோஸ் நெஸ்ட் சார். குயில் எப்பவுமே கூடு கட்டாது. குயில் எங்க முட்டை போடும் தெரியுமா? காக்காவோட கூட்டில் தான் முட்டை போடும். முதல் நாளே முட்டை முட்டைங்கிறாரு, சகுனமே சரியில்லையே. குயிலோட குஞ்சுகள் முட்டையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? கூட்டில் இருக்கிற மத்த காக்கா இங்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டு. Come to snow. The life begins with murder. That is natural. Compete or die. நீங்கள் இந்த குயில் மாதிரி தான். இதெல்லாம் நீங்க தள்ளிவிட்டு உடைச்ச காக்கா முட்டைக்கு. Don't forget. ஒவ்வொரு வருஷமும் ஐஎஸ்சிக்கு 4 லட்சம் அப்ளிகேஷன் வருது. ஆனா அதுல 200 மட்டும்தான் செலக்ட் ஆகுது. You others are broken eggs. Yeah, mother, my own son, 3 varsha apply panna. Ovvoru vaati odanja muttiyave poita. Remember, life is a race. Nee vegama odanum, illati pinnadi vara onna eri virichu poite irpa. Let me tell you a very interesting story. Idu astronaut's pen. Space la gravity illadanaala ball point pen, fountain pen, இது எதுவுமே எழுதாது. சோ பல சயின்டிஸ்ட் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த ஸ்பேஸ் பென்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எந்த கோணத்தில் எழுதலாம், எந்த டெம்பரேச்சரில் எழுதலாம். ஒன் டே வென் ஐ வாஸ் அ ஸ்டூடண்ட், அவர் டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் கால்ட் மீ. குருபாண்டி சந்தனம், எஸ் சார், கம் ஹியர். நான் பயந்துட்டேன். அப்ப இந்த பேனாவை என்கிட்ட காமிச்சு, திஸ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் எக்ஸலன்ஸ், நான் இதை உனக்கு பரிசா கொடுத்தேன். என்னைக்கு நீ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடண்ட பாக்குறியோ அன்னைக்கு நீ இதை அவனுக்கு கொடுன்னு சொன்ன. 32 வருஷமா காத்துக்கிட்டு இருக்க, இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடண்ட நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேச்சிலேயாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட், ஹேண்ட்ஸ் டவுன். என்ன உனக்கு தெரியும், நோட்டீஸ் 12 பண்ணுமா? சார், எனக்கு ஒரு டவுட் சார். கேள். சார், ஸ்பேஸ்ல பேனா எழுதலன்னா பென்சில் யூஸ் பண்ணிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. பயங்கரமான ஆள்டா அவன்,
நேற்று சீனியர் சுவிட்ச் ஆஃப் பண்ணான், இன்னைக்கு வைரஸ் வாயில் விரல விட்டு ஆட்டிட்டான். நீ விட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆனரப்பட்ட வைரஸ் கியா பஸ்டியே தலைவா, யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரா எந்திரு. ஏய் பட, ஸ்கூலுக்கு இருக்கலாம் போக மாட்டே. நீ ஸ்கூல் ஃபீஸ் நான் உங்க அப்பனா கொடுப்பான். விடு சின்ன பையன். இதை பார், ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தால் போதும். உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கூலோட யூனிஃபார்மை தச்சுக்கோ. தப்பிச்சுன்னு போய் கிளாஸில் உட்கார். இந்த கும்பலில் உன்னை யார் கண்டுபிடிக்க போகிறான்? கண்டுபிடிச்சிட்டா யூனிஃபார்மை மாற்று, ஸ்கூலை மாற்று. பாத்தியா, அவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா வழக்கமான விஷயங்களையும் வேற ஒரு கோணத்துலன்னு பார்ப்பான். வைரஸோட குயில் கூட்டத்தில் அவன் மட்டும் மயிலா தெரிஞ்சான். நாங்கள்லாம் ப்ரொஃபஸரோட விருப்பப்படி எங்கிற மிஷின்ஸாக இருந்தோம். அவன் ஒருத்தன் தான் மனுஷனாக இருந்தான். வாட் இஸ் யுவர் மிஷின் சார்? ஏய் என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்து இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சந்தோஷப்பட்டது போதும், முதல்ல மிஷினுக்கு டெஃபரேஷன் சொல்லு. சார், அ மிஷின் இஸ் எனி திங் தட் ரெடியூசஸ் ஹியூமன் எஃபர்ட் சார். கேன் யூ ப்ளீஸ் எலாபரேட் சார்? எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது. ஃபேன் மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா ஃபோன் மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்லேருந்து பேண்ட்டு ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா, ஒரு செகண்டா. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். டெபரேஷன் என்ன சார்? அதுதான் சார் சொல்லியிருக்கீங்க. இதுதான் எக்ஸாம்பிள் எழுத போறியா? இது என்ன மிஷினா? அப் டவுன், அப் டவுன். இடியட். எனிபடி எல்ஸ் சார்? எஸ் சார். மிஷின்ஸ் ஆர் எனி காம்பினேஷன் ஆஃப் பாடி சோ கனெக்டட் தட் தி ரிலேட்டிவ் மோஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரெய்ன்ட் and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut are a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot, etc. Especially a construction more or less complex consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதைத்தான் சார் நானும் சொன்னேன், எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி. எளிமையா படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் சேர்ந்துக்க. ஆனா சார், நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும்ல சார். சும்மா புக்ல இருக்கிற டெஃபினேஷனை கூட்டுத்தனமா மனப்பாடம் பண்றதுல என்ன சார் பிரயோஜனம்? ஓ, இந்த புக்ஸோட புத்திசாலியோ சார். நான் எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்ல சார், நான் என்ன சொல்ல எளிமையா சொல்லணும்னா வெளியே போ. Is a combination of various elements or links used to transform other form of energy. Hey, hey! Hey, ulla varre? Sir, maranduta sir. Eda maranduta? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed with forward introduction, table of contents index that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement and the education of the human brain through the sensory route of vision. Sometimes touch. அப்படி என்ன புக்கு சார்? புக்கு புக்கு புக்குக்கு புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்க வந்தேன். புரியுற மாதிரி முதலே சொல்றதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையாக சொன்னால் பிடிக்காதே. Thank you.